வணக்கம் நண்பர்களே. அதாவது இப்போ டோட்லேருந்து ஒரு புது சர்க்குலர் ஒன்று வந்திருக்கு. அதாவது நீங்கள் ஆன்சர் ஷீட்டை எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் முடிக்க முடிக்க டெய்லி உங்களோட ஆன்சர் ஷீட்டை நீங்கள் கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஆனால் இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எழுதுகிற எக்ஸாமுக்கு டெய்லி இப்போ டென் ஓ கிளாக்லேருந்து 1:00 வரைக்கும் எக்ஸாம் எழுதுறீங்க, 1 to 2 ஒரு மணிலேருந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் பேப்பர் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? அப்லோட் பண்ணி முடித்தா போதும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உங்களுடைய எக்ஸாம் பேப்பரை டெய்லி நீங்கள் கொரியரில் சென்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய எல்லா பேப்பரையும், நீங்கள் எழுதக்கூடிய எல்லா எக்ஸாம் பேப்பரையும் கடைசியாக என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு ஒரு கிளாத்லீன் கவர், சரிதானே, ஒரு சிங்கிள் கிளாத்லீன் கவருக்குள்ளே எல்லா ஆன்சர்ஸ்டையும் மொத்தமாக வச்சு கடைசியாக சென்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கிரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படி தான், உங்களுக்கு என்னைக்கு அரியர் எக்ஸாம் கடைசி எக்ஸாம் முடியுதோ அன்னைக்கு எல்லா ஆன்சர் சிட்டியும் ஒரே கவரில் வச்சு, அந்த கிளாத்லீன் கவர் அந்த கவருக்குள்ளே வச்சு நீங்கள் அனுப்புனா போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேப்பரை வேல்யூ பண்ணணும்னா அதை கன்சிடர்டாக பண்ணதுக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பிடிஎஃப் ஃபைல நீங்கள் கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணிடணும். அதே மாதிரி நீங்கள் எழுதின அந்த பேப்பரை இன்ஸ்டிடியூஷன் ரிசீவ் பண்ணிடணும். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஆன்சர் ஷீட்டும் நீங்கள் சென்ட் பண்ண அந்த ஆன்சர் ஷீட்டும் சேமாக இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயமும் கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் பேப்பரை எவால்யூஷனுக்கு கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, அதனால் பிடிஎஃப் ஃபைல கண்டிப்பாக 1 to 2 அந்த டைமுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக எல்லா எக்ஸாம் பேப்பரையும் இன்ஸ்டிடியூஷனுக்கு சென்ட் பண்ணிடணும். நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அந்த பேப்பரும் கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய பேப்பரும் சேமாக இருக்கும், சரிங்களா? கிளியராக புரிஞ்சுதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.